மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைந்து விளையாட ஆர்வமாக இருக்கிறேன் என அர்ஜுன் டெண்டுல்கர் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் ஏலத்தில் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுனை மும்பை இந்தியன்ஸ் அணி ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் விளையாட்டிலும் வாரிசு அரசியல் விளையாடுகிறது என நெட்டிசன்கள் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். 14வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் இந்திய ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தேர்வானார். இவர் அடிப்படை ஏல தொகையான 20 லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இடது கை வேகப்பந்து வீச்சாளரான அர்ஜுன் மும்பை அணியின் வலைப்பயிற்சி பவுலராக கடந்த 2 சீசன்களில் பந்து வீசி வருகிறார். இதுவரை 2 T20 போட்டியில் விளையாடி 2 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்துள்ளார். இந்த நிலையில் அர்ஜுன் தேர்வானது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. முதல் தர போட்டிகளில் பெரிதும் சாதிக்காத அர்ஜுன் சச்சினின் மகன் என்பதால் வாரிசு அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். நெப்போட்டிசம் என ஹேஷ்டாகுடன் பலரும் இது குறித்த கருத்துக்களை பதிவிட அது ட்ரெண்டிங் ஆனது. ஒரு சிலர் அர்ஜுனுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் மகிளா ஜெயவர்தனை கூறுகையில், திறமையின் அடிப்படையில் மட்டுமே அர்ஜுன் டெண்டுல்கர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மும்பை அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறித்து அர்ஜுன் டெண்டுல்கர் பேசிய போது, ஐபிஎல் போட்டியில் மும்பை அணியின் உடையை அணிந்து களமிறங்க ஆர்வமாக இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே நான் மும்பை அணியின் தீவிர ரசிகன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை ஏலம் எடுத்த பயிற்சியாளர் அலுவலர்கள் ஆகியோருக்கு நன்றி. மும்பை அணியோடு இணைய உள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். இந்த ஐபிஎல் போட்டியில் அர்ஜுன் டெண்டுல்கர் ஜொலிப்பாரா அல்லது அப்பாவின் பெயரை கெடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.